ஐ திங்க் நீங்கள் எல்லாமே சேஃபாக இருப்பீங்க நினைக்கிறேன். ரொம்ப சேஃபாக இருங்க, தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க. இந்த சுச்சுவேஷனில் வேறு என்ன தான் சொல்வீங்க? வீடியோ ஓப்பன் பண்ணால் இதுதானே வருது, எல்லோரும் இதுதானே சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. வேறு வழி இல்லை, ஏன்னா இது வந்து ஜஸ்ட் சும்மா அப்படின்னு நினச்சிட்டு போகிற விஷயம் கிடையாது. எங்கள் ஏரியாவிலே 5 வீட்டில் கொரோனா, எனக்கே தெரியாது. அந்த லட்சணத்தில் நான் வீட்டில் இருந்திருக்கேன். பட் ஓகே, அதுவும் நல்ல விஷயம் தான். தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, என் ரூமை விட்டு நான் வெளியே வரல. ஏன்னா எனக்கும் ஃபீவர் இருந்துச்சு, கொஞ்சம் ஹையாக இருந்துச்சு. பட் இப்போ ஓகே, கொஞ்சம் க்யூர் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நோ ஹேர்ஸ்டைல், நோ மேக்கப், நோ ட்ரெஸ்ஸிங், சம்திங் பிளாக்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு கான்ட்ரவர்சி, சும்மா பேசலாம், ஒரு ப்ரெசன்ட் ஈவினிங்கில் பேசலாம். ஐ திங்க் க்ளோத்ஸ் பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல? சில்லன் காற்று. ஐ திங்க் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு ஈவினிங் டைமில் சேம் இந்த மாதிரி ஒரு சில் கிளைமேட்டில் ஒரு டீ வச்சுட்டு சன்செட் பார்த்துட்டு நல்ல ஒரு சாங் கேட்டுட்டு இருக்கணும். மோஸ்ட்லி நான் அதை பண்ணுவேன். மோஸ்ட்லி நேற்று பண்ணேன். ரெகுலராக பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் இல்லை. பட் எனக்கு எப்போல்லாம் தோணுது, ஏன்னா கிளைமேட் கண்டிஷன் பார்த்து தான். கிளைமேட் வந்து எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுனாவே ஓகே, ஒரு டீயை பண்ணி மாறி போயிடணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்துருக்கேன். நல்லா இருக்கு. என்னோடய சரௌண்டிங்ஸும் நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இருக்கிறது ஓசூர். ஸோ ஓசூர் எப்பவுமே சில் கிளைமேட்டாக இருக்கும், பட் அப்பப்போ வெயில் இருக்கும். நம்மளால கெஸ் பண்ண முடியாது. மோஸ்ட்லி சில் தான், நல்லாயிருக்கும். வேறு என்ன சொல்ல, ஆக்சுவலி என்ன என்ன எதுக்கு இந்த வீடியோ பண்ணனே எனக்கு தெரில. சும்மா உங்களுக்கு, ஏன்னா வந்து எனக்கும் நானும் ரொம்ப நாளாக ஆச்சு வீடியோ போட்டு உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணவும் முடியலை. அண்ட் எனக்கும் ஒரு டிப்ரெஷன் மாதிரி இருந்துச்சு, அதனால சரி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா டிப்ரெஷனாக இருந்தால் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கியா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, அப்படி கிடையாது. இப்போ நம்ம டிப்ரெஷன்லேயோ இல்லை சம்திங் ரொம்ப அழுத்தி இருக்கமே, யாரோ நம்ம அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, எதுவுமே திங்க் பண்ண முடியாது, ஏதோ ஒரு ரொம்ப சேடாக லோன் கம்மியாகவே ஃபீல் பண்ணுவோம். அப்படி இருக்கிற டைமில் இந்த மாதிரி சம்திங் பண்ணால் நம்ம மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ அந்த தனிமை, அந்த சேட்னஸ்லேருந்து வெளியே கொண்டு வரும். அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறது. நான் ஏன் இந்த மாதிரி ஒரு ஈவினிங்கில் வந்து மொத்த மாதிரி டீ குடிச்சிட்டு சன்செட்டை பார்க்குறேன்னா அதுவும் ஒரு ரீசன். மோஸ்ட்லி எனக்கு தெரியல யாருக்கெல்லாம் டீ பிடிக்கும். இந்த மாதிரி ஈவினிங் டைமில் வந்து சன்செட்டை பார்த்துட்டு கிளைமேட்டை ரசிச்சுட்டு டீ குடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப 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 உண்மையாகவே இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இதுதான் மோஸ்ட்லி நான் பண்ணுவேன். நான் பண்ணுறது நான் பண்ணுறேன்னு சொன்னேன் இதுதான். அண்ட் வந்து இப்போ யாராச்சும் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, இல்லை வந்து ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட மைண்டை தனிமையாக இருக்கீங்க, சேடாக இருக்கும், நம்மளுக்கு யாருக்கும் நம்மளுக்கு யாருக்குமே சி என்ன உளறேன், நம்மளுக்குன்ட்டு யாருமே இல்லைன்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் எப்பவுமே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது நான் கண்டிப்பாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும். மேபி அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ பண்ணேன்னு கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. மேபி ஒரு விஷயமா இருக்கலாம், சில பேர்கிட்ட 3-4 இருக்கலாம், சில பேர்கிட்ட 10 இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும். அது டெய்லி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் அதுக்கப்புறமேட்டு பிஸியாக இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் எப்போ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்படியே உங்கள் மைண்ட் சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு ரொம்ப நான் தனிமையாக இருக்கேன், ஏன்னா யாரும் இல்லைலாம் நீங்கள் யோசிக்கக்கூட டைம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் புக்ஸ் படிங்க. எத்தனை பேர் புக்ஸ் படிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மீன் எனக்கு தெரிஞ்ச பர்சன்ஸ் மோஸ்ட்லி ஒரு சில பேர் வந்து புக்ஸ் படிப்பாங்க.
எனக்கும் புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். உண்மையாகவே எனக்கு புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் வந்து படிக்க மாட்டேன், நான் புக்ஸ் கிடைக்க போக மாட்டேன், புக்ஸே வாங்கினது இப்போ. பட் வந்து சில புக்ஸ் இப்போ ரீசெண்டாக படிச்சுட்ருக்கேன். ஸோ மைண்டு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகணும், புக்ஸ் நல்ல புக்ஸாக படிங்க. சும்மா ஒரு ஏதோ தானாக படிக்கிறீங்களோ அந்த புக்ஸை வந்து உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு புக்கை சர்ச் பண்ணி படிங்க. அண்ட் எப்போவுமே சேடாக இருக்காதுங்க, உங்களோட மைண்டை வந்து எப்பவுமே பிஸியாக வச்சுக்கோங்க. அதுதான் நான் சொல்லலாம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு பிஸியாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கே தெரியாது. ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது நம்ம இவ்வளோ பண்ணியிருக்குமா, இவ்வளோ செஞ்சுருக்கோமா, நம்மளுக்கே ஷாக் ஆகும். அதுதான் ரொம்ப அப்செட்டாக இருக்காதிங்க. அப்புறம் உங்களோட பர்சனலில் வந்து யாரோ ஷேர் பண்ணிக்க யாருமே இல்லை, என் செகண்ட் பர்சனை தேடாதீங்க. உங்களுக்கு நீங்கள் தான் பெஸ்ட் பர்சன். இப்போ எனக்கு நான் தான் பெஸ்ட். ஸோ இப்போ வந்து நான் எனக்கு வந்து எனக்கு தெரியும் நான் எதில் பெஸ்ட்டாக இருக்கேன், எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கேன், எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது. இதை வந்து ஒரு செகண்ட் பர்சன் சொல்ல முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது. எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி நான் சென்டரில் மாறி இருக்கலாம், உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களோட சோல், ஐ மீன் உங்களோட சோலுக்கு தான் தெரியும். சோல்னால் அதுவும் ஒரு பர்சனாக நினச்சிட்ருக்காங்க சில பேர் புரியும் நினைக்கிறேன். உங்களோட சோலுக்கு தெரியும் நிறைய கிளி கீச்சு கீச்சு கற்றுங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒருத்தவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு டைரி இல்லைன்னா நோட் அதில் எழுதி பழகிக்கோங்க. ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும், நல்லா அப்படி தான் பண்ணுவேன். அந்த வேற என்ன சரி, உங்களுக்கு என்னோடய பேச சுற்றி கேட்டேன், ரொம்ப போர் போடணும். எனிவேஸ் ஒரு டீனு சொல்லுவாங்க, சன் ரொம்ப டைட் அடிக்குது, என்னோடய சரௌண்டிங்ஸ் ஐ மீன் மொட்டை மாடி டூர் கிடையாது, என்னோடய வீட்டை சுற்றி எப்படி எல்லாம் சரௌண்டிங்ஸ் இருக்குது, சரௌண்டிங்ஸ் இருக்குது, நான் எப்படி ஃபீல் பண்ணேன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அதையும் தாண்டி நான் வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு பேசணுன்ட்டு தான் போட்டேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஐ திங்க் நான் சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ண சொல்ல மாட்டேன், சும்மா போட்டேன். தட்ஸ் இட், ஒரு ஈவினிங் ப்ளசன்ட் டே, என் கூட நீங்களும் இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஐ திங்க் வந்து இன்றைக்கி சன் வந்து செட் ஆக மாட்டேங்க, தெரியல ஏன் அவர் வீட்டுக்கு போக மாட்டிருக்காருன்ட்டு. நானும் அவர் போவாருன்னு வெயிட் பண்ணி நிற்கிறேன், அவர் போக மாட்டேங்கிறாரு. மேபி இன்னொரு ப்ளசன்ட் ஈவினிங்கில் ஒரு நல்ல ஒரு சன்செட்டோடு நான் வரேன் உங்கள் கூட. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அண்டர் தென் பை ஃப்ரம் பாய் பாய், சேஃபாக இருங்க, வீட்டிலே இருங்க, வரேன்னா நான் அப்படியே கீக் வச்சுட்டேன் பாய்.